இஸ்ரேல் ஹமாஸ் குழுவினருக்கிடையே காலை முதல் போர் நடைபெற்று வருகிறது. அது குறித்தான விவரங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கத்தில் எம்மோடு இணைந்திருக்கிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள். வணக்கம் சார். முதல்ல இந்தியா பாகிஸ்தான், அப்புறம் வந்துட்டு உக்ரைன் ரஷ்யா, இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனம். இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே பல வருடங்களாக போர் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட ஆதி என்ன, இதோட முக்கிய புள்ளி எங்க, ஆரம்ப புள்ளி எங்க ஆரம்பிச்சது சார் உங்களிடம்? இப்போ இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு எப்போது உருவானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இணையத்தில் தேடினீங்கன்னா 1948 அதில் இருக்கும் எல்லா இணையதளங்களும் அது தொடர்பான விவரங்கள் எல்லாம். 1948 திடீர்னு எப்படி ஒரு நாடு உருவாக முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, அப்படி நாடுகள் உருவாகிருக்கு. இப்போ உதாரணமாக பாகிஸ்தான்னு ஒரு நாடு உருவாச்சு 1947. அது இந்தியாவினுடைய ஒரு பகுதியை வந்து பிரித்து வந்து ஒரு நாடாக உருவாக்குனாங்க. அதுபோல் உருவான நாடுகள் இருக்கலாம். ஆனால் இஸ்ரேலுங்கிறது வந்து அப்படி உருவான நாடல்ல. ஏன் அப்படி உருவான நாடு அல்லன்னு சொன்னீங்கன்னா, பாலஸ்தீனம் என்று ஒரு தேசம் இருந்தது. ஒரு காலத்தில் பாலஸ்தீனம் என்ற ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்தை தான் இப்போ பெரும்பகுதியை வந்து இஸ்ரேல்னவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு உடன்படிக்கையினுடைய அடிப்படையிலேயோ இல்லை ஒரு நாட்டிடமிருந்து விடுதலை விட்டதனுடைய அடிப்படையிலேயோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரண்டாக பிரிக்கப்பட்டு உருவான நாடுகள் அல்ல. மாறாக இராணுவ வலிமையை பயன்படுத்தி அந்த பாலஸ்தீன மக்களிடமிருந்து நிலங்களை பறித்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான் இஸ்ரேல். அப்போ இஸ்ரேலினுடைய உருவாக்கம் என்பதே அங்கு பிரச்சனை தான். இஸ்ரேல் என்கிற நாடு உருவான முறையே வந்து பிரச்சனை தான். அந்த இஸ்ரேல் என்கிற அந்த தேசத்தை வந்து பாலஸ்தீனர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எங்களுடைய தேசத்தை பறித்து நீங்கள் இன்னொரு நாடு என்று சொல்வதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று தான் 1948 அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அப்போது பிரச்சனை வந்து அங்கிருந்தே இருக்குது. இப்போ பாலஸ்தீனம்னு நம்ம சொல்கிறோம், இதை பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர்னு நம்ம எங்கேயுமே குறிப்பிடலை. இப்போ மாறா என்ன சொல்கிறோம்னா, ஹமாஸ் குழுவினர் போய் தாக்குதல் நடத்துனாங்க என்று தான் சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னு சொன்னிங்கன்னா, இன்றைக்கி பாலஸ்தீனம் என்று எஞ்சி இருக்கக்கூடிய இந்த சொற்ப நிலப்பகுதி வந்து இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று காசா முனை என்று ஒரு சொல்வார்கள், இன்னொன்று வந்து வெஸ்ட் பேங்க் என்று சொல்வார்கள், மேற்கு கரை. இப்படி ரெண்டு துண்டு நிலங்கள் மட்டும்தான் இன்றைக்கி பாலஸ்தீனம் என்றே சொல்லப்படுகிறது. இதில் இந்த வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய அந்த மேற்கு கரை என்கிற பகுதி இந்த யாசர் அராபத்தினுடைய குழுவில் வழிவந்தவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த காசா முனை என்கிற பகுதி வந்து ஹமாஸ் என்ற போராளி குழுவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக துண்டு நிலங்களை வந்து சுயாட்சி பகுதி போல ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிலைமை. ஆனால் இந்த இஸ்ரேல் என்கிற இந்த தேசம் உருவாக்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பாலஸ்தீனர்கள் வசம் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நிலத்தை அவர்கள் மெது மெதுவாக ஆக்கிரமித்து அங்கு குடியேற்றங்களை ஏற்படுத்தி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சுட்டே போகிறாங்க. இவங்களுக்குள்ள நடுவில் வந்து இந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அந்த எதிர்ப்புகள் ஒடுக்கப்படுகின்றன என்பதுதான் இந்த கடந்த 60-70 ஆண்டு கால வரலாறாக அது இருந்து வருகிறது. இந்த நிலையில் இப்போ திடீர்னு வந்து ஹமாஸ் குழுவினர் வந்து அல்லது ஹமாஸ் போராளி இயக்கம் வந்து ஏன் திடீர்னு இஸ்ரேல் எல்லைக்குள்ளே போய் தாக்குதல் நடத்துகிறாங்க என்கிற ஏன் அந்த தேவை எழுகிறது அப்படிங்கிறதுல இருந்தால் நம்ம இந்த பிரச்சனையை பார்க்க முடியும். என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த அவங்க வேலி போட்டிருக்கிறாங்க. அந்த இஸ்ரேல் இந்த உங்கள் ஹமாஸ் ஆளுகையில் இருக்கக்கூடிய காசா முனை பகுதிக்கும் இஸ்ரேல் எல்லைக்கும் நடுவில் வந்து வேலி போடப்பட்டிருக்குது. இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் வேலி போடப்பட்டது போல் இந்த வேலிகள் வழியாக என்ன பண்ணுறாங்க, இந்த ஹமாஸ் போராளி குழுவினர் ஊடுருவி இஸ்ரேலினுடைய எல்லைக்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் வான்வழியாகவும் போகிறாங்க, பேராகிளைடர்ஸை யூஸ் பண்ணி வான்வழியாகவும் போகிறாங்க. போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து ராக்கெட் தாக்குதலை அவங்க நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 5000 ராக்கெட்டுகளை வந்து அவங்க வீசி தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த ராக்கெட் தாக்குதலில் அந்த இஸ்ரேலினுடைய தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெருசலேம் தொடங்கி எல்லா பகுதிகளையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைத்த தகவலின்படி அந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்கிற பத்திரிகை வந்து இஸ்ரேலியர்கள் 22 பேர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 500 மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க, அதில் சிலர் வந்து படுகாயமடைந்திருக்கிறாங்க, இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் தொடங்கின உடனே இஸ்ரேலும் வந்து பதில் தாக்குதலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காசா முனை பகுதியில் வந்து வான்வழி தாக்குதலை அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது காசா முனையை வந்து குண்டுமலை பொழிந்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள்னு தான் நம்ம செய்தியில் சொல்கிறோம். அந்த அளவுக்கு அங்கே தாக்குதல் வந்து டன் கணக்கில் வெடிபொருட்களை வீசி வந்து அங்கே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. டேங்குகளும் வந்து தரை வழியாகவும் உள்ளே அந்த பகுதிக்குள் புகுந்திருக்கின்றன. இதுதான் இந்த நிலவரம். இப்போ இந்த ஹமாஸ் வந்து ஒரு தாக்குதல் நடத்துது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா உலகினுடைய
வல்லமை பொருந்திய உளவு அமைப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. மொசாட்டுன்னு சொல்லி அந்த உளவு அமைப்பு சொல்லுவாங்க. சிஐஏ எப்படி அமெரிக்காவோ, எப்படி இது மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு இருப்பது போல் அவங்களுக்கு வந்து மொசாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு உளவு அமைப்பு இருக்குது. அது உலகத்திலேயே பல்வேறு சதி செயல்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு, பல படுகொலைகளை நிகழ்த்திய அமைப்புன்றெல்லாம் சொல்வார்கள். அந்த உளவு அமைப்புக்கும் தெரியாமல் இவங்க எல்லை வழியாக ஊடுருவி போய் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்கிறது தான் உலகத்தை வந்து அதிர்ச்சியடை செய்திருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் திடீர்னு காலையில் கண் விழிக்கும் போது அதனுடைய தென்பகுதியில் வந்து தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்குங்கிறது அந்த நாட்டுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. அந்த நாட்டினுடைய அரசுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அப்பதான் உடனே நேத்தன்யாகு என்ன சொல்றாருன்னா, இது முழு வீச்சிலான போர் என்று அவர் அறிவித்து விடுகிறார். பதில் தாக்குதல் தொடங்கின உடனே நாங்க வந்து ஏதோ அந்த ஒரு நடவடிக்கை போல இதை செய்யல, இல்ல ஒரு தாக்குதல் போல செய்யல. இது முழு வீச்சிலான போராக நாங்கள் எண்ணி வந்து தாக்குதல் நடத்துறோம் சொல்லிட்டு தான் இந்த காசா முனை ப
இந்த காசா பகுதியில் தாக்குதல் நடத்துகிறாங்கனாலும் கூட உள்ள புகுந்திருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் போராளிகள், ஏன்னா தனி இண்டிவிஜுவல்ஸ் போராளிகள் வந்து உள்ளே போய் நுழைஞ்சிருக்கிறாங்க, அவங்களோட சில இடங்களில் சண்டைகள் நடக்கிறதாகவும் அவங்களை வந்து வீழ்த்துவதற்கான அந்த நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போதைக்கான நிலவரம் வந்து இதுதான். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.